நம்ம இன்னைக்கு மகிபாலன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம்னு வச்சுங்க. மகிபாலன்பட்டி வந்து ரொம்ப நீண்ட வரலாற்று பெருமையும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல்ல உலகம் முழுக்க எனக்கு சொந்தம்னு சொன்ன ஒரு மனுஷன் வாழ்ந்த ஊர் அது. இந்த இடத்துல ஒரு பாண்டியர் கால குடைவரை இருக்கு. அந்த குடைவரையில் உள்ள கல்வெட்டு அந்த மனிதனின் வாழ்ந்ததுக்கு சான்றா அவருடைய பெயரை தாங்கி இன்னைக்கும் இருக்கு. நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கணும். அதற்கு முன்னாடி இது ஒரு மலை குன்றுகள் சூழ்ந்த பகுதி. இங்க ஒரு வீரன் கோயில் இருக்கு. இந்த மக்களோட வழிபாட்டு தெய்வமான அங்கே ஒரு வணக்கம் போட்டு நம்ம போய் அந்த குடைவரையை பார்க்கலாம். இந்த பாறையில் தான் அந்த பாண்டியர் கால குடைவரை வந்து குடைவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே ரெண்டு சுனை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு நம்ம அதை குடைவரைக்கு அப்படியே வரலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்த வார்த்தையை கேள்விப்படாத தமிழர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாமே என்னுடைய ஊர் தான், எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை சங்ககால புலவர் கனியன் பூங்குன்றனார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை கடந்து வந்த எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்ந்த ஊர் இதுதான். இன்றைக்கி மகிபாலன்பட்டி அப்படிங்கிற பெயரோடு இருந்தாலும் கனியன் பூங்குன்றனார் உலகிய உறவாகவும் எல்லா ஊரையும் தன்னுடைய ஊராகவும் நினைக்கக்கூடிய மனுஷன் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு அவருடைய மனசு பரந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்சி நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர் அவரோட பிறந்த ஊர், அவருடைய சொந்த ஊர் மகிபாலன்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கனியன் பூங்கொண்டனார், கனியன் பூங்கொண்டனார் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சங்ககால புலவர். ஆனால் தொடர்ச்சியாக சான்றுகளின் வழியே அவர் அவருடைய வாழ்ந்த நாடு பாண்டியர்களின் காலத்தில் கனியின் பூங்குன்ற நாடு அப்படிங்கிற பெயரிடப்படுது. அந்த கல்வெட்டு சுற்றோடல் கீழே இருக்க பாண்டியர் கால குடைவரையில் இருக்கு. இந்த குடைவரை எப்போ குடையப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சான்று கல்வெட்டு எதுவுமே இல்லை. இங்கே ஒரு சுனை இருக்கு. இந்த சுனையோட கீழ்ப்பகுதி சுவரில் ஸ்ரீமாங்கிற எழுத்து மட்டும் இருக்கு. இந்த இடத்துல ஸ்ரீமா அப்படிங்கிற எழுத்து மட்டும் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த எழுத்தமைதியை வச்சு
எழுத்து எழுதப்பட்ட விதத்தை வச்சு இது 8ஆம் நூற்றாண்டு எழுத்து அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கிறாங்க. அதனால் அந்த குடைவரை சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்களை இங்கே பதிவு செய்திருக்கலாம். அதனால் அது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரையாக மதிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம கீழே போய் அந்த குடைவரையை பார்க்கலாம் வாங்க. இங்கே சப்த மாதர்கள் தொகுப்பில் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. சப்த மாதர்கள்னால் 7 பேர். இதை மாதிரி வரிசையான சிற்பங்கள், 7 அன்னையர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மற்றவர்கள் இல்லை. இந்த பக்கத்தில் கற்களை குடைஞ்சி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்ன பயன்பாட்டில் என்ன பயன்பாட்டுக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. சின்ன குடைவரை, வெறும் கருவறை, அதற்கான முகப்பு மண்டலத்தோடு இருக்கிற குடைவரை இது. இந்த குடைவரையுடைய பாறை தான் ஒரு சின்ன குன்றுக்கு கீழ்ப்புறம் வந்து இது குடையப்பட்டிருக்கு. இந்த இடது பக்கத்தில் இருக்கிற கட்டுமானத்துக்குள்ளே இது ஒரு பிள்ளையார், சிவபெருமானுக்கு வலதுபுறம் ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு. பக்கவாட்டில் தான் சிவரெட்டி பிள்ளையார் கோயிலில் தனியாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குடைவரையோட பக்கவாட்டில் இருக்கிறது தான் இந்த பிள்ளையாருமே. இதில் இந்த குடைவரையை சேர்ந்த காலத்தில் செய்யப்பட்ட கல்வெட்டுகள் எதுவும் இல்லை. அதற்கு பின்னாடி இது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டோட முதற் பகுதி ஆட்சிக்கு வந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய கல்வெட்டு தான் இங்கே முன்பக்கம் இருக்குது. அதையும் இது மாதிரி சுண்ணாம்பெல்லாம் பூசும்பொழுது இந்த நாளடைவில் இந்த எழுத்தை அரித்து எல்லாமே கொட்டிடும். கொட்டி போனதுக்கப்புறம் எந்த சான்றுகளுமே இதுக்கு இருக்காது. இந்த கல்வெட்டு யாருடையது அப்படின்ட்டு நம்ம இந்த பகுதியிலேருந்து பார்க்கலாம். சஸ்தி ஸ்ரீ போச்சடை பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் எம் மண்டலமும் கொண்ட அருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு, யான்னா 10, 10வது. இது ஒரு வடமொழி எழுத்தில் இந்த 2 எழுத்தையும் எழுதப்பட்டிருக்கு. ஞாயிற்று இங்கெல்லாம் சரியாக தெரியல. ஆதியையும் திங்கட்கிழமையும் திங்கட்கிழமையும் அடுத்த வரி இதில் வந்து இங்கே ஆரம்பிக்குது. பெற்ற
பூசத்து நாள் உடையார் குலசேகர ஈஸ்வரமுடைய நாயனார் தேவதானம் பூங்குன்ற நாட்டு பூங்குன்ற நாட்டு கனியன் பூங்குன்றனாருடைய ஊர் அப்படிங்கிறதுக்கு 13 நூற்றாண்டில் சான்றாவுள்ள ஒரு கல்வெட்டு இது. பூங்குன்ற நாட்டு பூங்குன்றத்து உடையார், இந்த குன்று பேரே பூங்குன்றம். பூங்குன்றத்து உடையார் திருப்பூங்குன்றம் உடைய நாயனார் ஆதி சண்டேசனார் நாயனார்க்கு அப்படின்னு சொல்லி 13 நூற்றாண்டில் சுந்தரபாண்டியர் காலத்தில் கொடுக்கப்பட்ட தானம் இதில் பதிவாயிருக்கு. தானம்னா இந்த குடைவரையை தொடர்ச்சியாக பராமரிக்கிறதுக்கு நிலம் தானம் கொடுத்துருக்கலாம், இல்லை சுவாமிக்கு விளக்கத்துவதற்காக சாவா மூவா பேராடு இதை மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த தானத்துக்கான கல்வெட்டு தான் இது. சிவகங்கை பக்கத்துலேயோ திருப்பத்தூர் பக்கமோ பயணிச்சிங்கன்னா அவசியம் இங்கே வாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகத்தையே சொந்தமாக நினச்ச மனுஷன் வாழ்ந்த ஊரில் இருக்கிற பாண்டியர் கால குடைவரையும் சுந்தரபாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டையும் அதில் பூங்குன்றமுத்து உடையார் அப்படின்னு இருக்கிற சொற்களையும் தொட்டு உணர்ந்து பார்த்துட்டு போங்க.